வெல்கம் டு ஸ்ரீ சித்தி சேனல். இன்னைக்கு அதிக மருத்துவ குணம் நிறைஞ்ச பிரண்டையை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நாம் பிரண்டையை சட்னியாவோ துவையலாவோ பிரண்டை பொடியாவோ அரைச்சி வைப்போம். அதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும். அதை நம்ம டைம் கிடைக்கிறப்போ க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா தேவையானப்போ டக்கு டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப சத்து அதிகமாக இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அதனால் இந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு மொத்தமாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுட்டோன்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப வேலையும் ஈஸியாக இருக்கும். பிரண்டை வந்து கையில் பட்டுச்சுன்னா அரிக்கும். அது அரிக்காமல் இருக்கணும்னா இந்த மாதிரி ஒரு ஆயில், கோகோனட் ஆயிலோ இல்லை இந்த குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் எடுத்து நம்ம கையில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். எண்ணெய் தடவாமல் பிரண்டையை தொட்டோன்னா அதில் இருக்க சாறு கையில் பட்டுச்சுன்னா ரொம்ப அரிக்கும். அதனால தான் கையில் எண்ணெய் தடவிக்கணும். இப்போ பிரண்டையை எடுத்து சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி அது மேலே இருக்க நாரை மட்டும் உருவணும். அது கையிலே உரிச்சிடலாம். நகம் இல்லாதவங்க இந்த மாதிரி கத்தி எடுத்து இந்த கத்தியாலேயே இந்த நாலு கார்னரில் இருக்கிற நாரை உருவி எடுத்துடலாம். அப்படியே சீவினாலே வந்துடும். இது சீவாமல் அப்படியே குக் பண்ணோன்னா நாறு நாராக வந்து டிஸ்டர்ப் பண்ணும் சாப்பிட்றப்போ. இந்த மாதிரி அப்படியே கத்தியாலே சீவினோனாலே அந்த நார் ஈஸியாக வந்துடும். அப்படியே எல்லாத்தையும் அந்த மாதிரியே சீவி சீவி எடுத்து வச்சுக்கலாம். முத்தின தண்டில் தான் நார் அதிகமாக இருக்கும், பிஞ்சில் அவ்வளோவாக இருக்காது. நீங்கள் வாங்குறப்பே பிஞ்சாக வாங்கிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும், கிள்ளி மட்டும் வச்சிடலாம். இந்த மாதிரி முத்தினதாக வாங்கினீங்கன்னா கொஞ்சம் அந்த மேலே இருக்க தோலை நாரெல்லாம் எடுக்கணும். இது எலும்புக்கு நரம்புக்கெல்லாம் அவ்வளோ நல்லது. கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பாட்டில் சேர்த்துக்கணும். இது கால் வலி உள்ளவங்க, மூட்டு வலி பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நமக்கு டைம் கிடைக்கிறப்போ பிரண்டையை க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா எப்போ தேவையோ அப்போ ஒரு சட்னியாவோ துவையலாவோ அரைச்சிக்கலாம். வேலை ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.